வணக்கம் உலக தமிழ் மக்களே, கேழ்வரகு மாவுல முருங்கைக்கீரை போட்டு அடை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 2 கப் ராகி மாவு, 1 கப் முருங்கைக்கீரை கட் பண்ணி வச்சிருக்கேன், சால்ட்டு, 2 பச்சை மிளகாய் நறுக்கி வச்சிருக்கேன், 1 வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கேன். ஒரு வாணலில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டு வெங்காயம் பச்சை மிளகாயை போட்டு வதக்கிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு, வெங்காயம் பச்சை மிளகாயை போட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் கலர் மாதிரி வந்துருச்சு பாருங்க. இந்த ஸ்டேஜில் கட் பண்ணி வச்சிருக்க முருங்கைக்கீரையை போட்டு வதக்கிக்கலாம். ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக வதங்கினா போகிறோம். லைட்டாக வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு அரை ஸ்பூன் அளவு பெருங்காயப்பொடி போட்டுக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு பவுலில் 2 கப் ராகி மாவு போட்டுக்கிறேன். தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். வதக்கி வச்சிருக்க முருங்கைக்கீரையை ராகி மாவில் போட்டு நல்லா கலந்து கொடுத்துடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி போட்டு நல்லா கையால் பிசைஞ்சு அடைமாவு பதத்துக்கு எடுத்துக்கலாம். இங்கே பாருங்க, இந்த பதத்துக்கு எடுத்துக்கணும். அப்பதான் தட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியா வரும். ரொம்பவும் ஹார்டா இருக்க கூடாது, ரொம்பவும் தண்ணியா இருக்க கூடாது, இந்த பதத்துல இருக்கணும். ஒரு பெரிய உருண்டையா எடுத்து ஒரு வாழை இலையில எண்ணெய் ஊத்தி அது மேல உருண்டையா எடுத்திருக்க ராகி மாவை வச்சு அடையா தட்டிக்கலாம். அடை மாவு தளர்வாக இருக்கிறதுனால நல்லா தட்ட வருது பாருங்க. தோசைகள் சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டு தட்டி வச்சிருக்க அடைய நம்ம அடை தோசைக்கல்லில் படுற மாதிரி வாழையிலேயே திருப்பி போட்டுக்கலாம். இப்போ வாழை இலையை மெதுவாக எடுத்துடலாம், ஈஸியாக வந்துடும். இந்த முருங்கைக்கீரையில் விட்டமின் B2, விட்டமின் C சத்து இருக்குது. முருங்கைக்கீரையை தொடர்ந்து சாப்பிட்றதுனால சளி சரியாக போகும். இப்போ 100 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுக்கலாம். இந்த முருங்கைக்கீரையை வாரத்தில் 2 நாளாவது எடுத்துக்கோங்க. ஒரு பக்கம் செவந்ததும் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். ராகி மாவுலையும் இரும்பு சத்து, கால்சியம், நார் சத்து இருக்குது. அதனால் நம்ம கேழ்வரகையும் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணணும். 2 பக்கமும் மாறி திருப்பி போட்டு நல்லா கிறிஸ்பியானதும் அடையை எடுத்துடலாம். இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும், டேஸ்டாகவும் இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இந்த அடைக்கு வெல்லம் தொட்டு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டாக இருக்கும்.
நீங்களும் இந்த முருங்கைக்கீரை ராகி அடையை வீட்டில் செஞ்சு பார்த்து கமெண்ட்ல எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.